வெல்கம் டு சயின்ஸ் பாக்ஸ் பாட்காஸ்டிங். என் பேர் வெங்கட். இந்த வாட்டி நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறது ஹியூமன் ஹார்ட்டை பற்றி. மனித உடல் பல ஆயிரம் வருஷம் பழமையானது. பல ஆயிரம் வருஷம் பழமையான நம்ம கைகளோட ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாம் செய்கிற மாதிரி ஒரு மிஷின் நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் தான் பெஸ்ட் இன்ஜினியர். அந்த அளவுக்கு இப்போ வரைக்கும் நம்மக்கிட்ட இல்லாத ஒரு டெக்னாலஜி ஹியூமன் பாடி தான். மனிதர்கள் ஹியூமன் பாடியை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டாங்களான்னு கேட்டால் இல்லை, இன்னமும் பல விஷயங்கள் நம்ம உடம்புல புரியாத புதிராக தான் இருக்குது. அந்த மாதிரி ஹியூமன் ஹார்ட் ஒரு காலத்தில் ரிசர்ச்சர்ஸை கன்ஃபியூஸ் பண்ண ஆர்கன். ஹியூமன் ஹார்ட் லேப்டாப்புன்ற சத்தத்தோட நம்ம உடம்பு உள்ள என்ன ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்குன்றதை புரிஞ்சுக்கிறதுக்கே பல வருஷங்கள் ஆச்சா. இப்போ நம்ம 10th பசங்க கிட்ட சொல்லுவாங்க ஹார்ட் பம்ப்ஸ் பிளட் அப்படின்னு. நம்ம உடம்புல நம்ம எந்த ஆர்கன்ஸை மைக்ரோஸ்கோபிக் லெவலில் போய் பார்த்தாலும் நமக்கு தெரிகிறது செல்கள் தான். நம்ம உடம்பு ட்ரில்லியன் கணக்கில் செல்களால் செய்யப்பட்டிருக்கு. உடம்புல இருக்கிற ஒரு செல்லும் சர்வே பண்ணுறதுக்கு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக அதுங்களுக்கு தேவைப்படுறது ஆக்சிஜன். ஸோ நம்ம உடம்பு ஏதோ ஒரு வகையில் நம்ம தலையிலேருந்து கால் வரைக்கும் இருக்கிற எல்லா செல்களுக்கும் ஆக்சிஜனை கொண்டு போகிறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சி வச்சுருக்கணும். அந்த வழி தான் ரத்த ஓட்டம். நம்ம உடம்புல ரத்தம் நிற்காமல் ஓடிக்கிட்டே இருக்கும். அதுங்க நிற்காமல் ஓடிக்கிட்டே இருக்கிறதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. என்னென்னா அதுங்க தான் நம்ம உடம்பு ஃபுல்லாக ஆக்சிஜனை கொண்டு போகிற ஒரு டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் மாதிரி ப்ளே பண்ணுது. நம்ம சுவாசிக்கிற காற்றுல இருக்கிற ஆக்சிஜனை நம்ம ரத்தத்தில் இருக்கிற ஹீமோக்ளோபின் அப்படின்ற ஒரு ப்ரோட்டீன் அப்சர்வ் பண்ணிக்கும். நம்ம உடம்புல இருக்கிற எல்லா ஆர்கன்ஸ் வழியாகவும் அது ஓடும்போது அங்கே இருக்கிற செல்கள்லாம் ரத்தத்தில் இருக்கிற ஆக்சிஜனை அப்சர்வ் பண்ணிக்கும். அதுங்க ப்ரொடியூஸ் பண்ண வேஸ்ட் கார்பன் டை ஆக்சைடை ரத்தத்தோடு அனுப்பிடும். ஒரு ஒரு வாட்டி மூச்சை உள்ளே இருக்கும் போதும் ட்ரில்லியன் கணக்கிலான செல்களுக்கு தேவைப்படுற ஆக்சிஜனை நம்ம ரத்தம் அப்சர்வ் பண்ணிக்கும். திரும்ப மூச்சை வெளியே விடும்போது அதுங்க ப்ரொடியூஸ் பண்ண கார்பன் டை ஆக்சைடை நம்ம உடம்பு விட்டு வெளியே தருவோம். ஸோ ரத்தம் ஓட்டம் உடம்புக்கு ரொம்பவே அவசியமானது. ரத்தம் நம்ம ரத்த நாளங்களில் ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னா சம் ஃபோர்ஸ் சம் ப்ரெஷர் அந்த ரத்த நாளங்களில் தொடர்ந்து அப்ளை ஆகிட்டே இருக்கணும். அந்த ப்ரெஷரை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் நம்மளோட இதயத்தோட வேலை. ரத்தம் நம்ம உடம்புல ட்ராவல் பண்ண வேண்டிய ஒரு பெரிய ஜேர்னிக்கு போதுமான அளவு ப்ரெஷரை நம்மளோட இதயம் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. இதயம் ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த ப்ரெஷரை தான் பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம்.